ஒரு சுவையான தக்காளி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் புளி பச்சை மிளகா பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இப்போ எல்லாமே குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் புளி பச்சை மிளகா பூண்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா வெந்திடுச்சு இப்போ நல்லா ஆறவைங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம் நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி வேணும் எக்ஸ்ட்ரா கூட நீ ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் கருவேப்பில் சீரகம் உளுந்தப்பருப்பு கடுகு மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக வடகம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பானல் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுங்கெல்லாம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ தாளிச்சாச்சு இந்த மாதிரி இருக்குங்க கலர் சேஞ்சாக இருக்கும் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் பருப்போடு சுவையான பருப்பு தக்காளி சாத்து ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சைடிஷாக கூட சாப்பிட்லாம் ஸ்டேஸ் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்